வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து சமீபத்தில் வெளியாகிருக்கு. மொத்தம் வந்து 11 காலியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 11 காலியிடங்களுக்குமே கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க, 12ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க, டிகிரி பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு தேர்வு கிடையாது, எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா சில வேலைக்கு வந்து 23,800 ரூபா, மற்ற வேலைகளுக்கு சம்பளம் எவ்வளோன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு விலையே இருக்குது, என்னென்ன பதவிகள், எத்தனை காலியிடங்கள், ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, எங்கே பணியமர்த்த போகிறாங்க, சம்பளம் எவ்வளவு, விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது, எப்படி பூர்த்தி செய்வது, எங்கே விண்ணப்பிப்பது, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன, மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மூலமாக இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த வேலைகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 12/9/2024 அன்றைக்கு மாலை 5:45 ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது நேரிலையோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம். லேட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வாங்க, என்னென்ன வேலைன்னு பார்ப்போம். ஃபிசியோதெராபிஸ்ட், இந்த வேலைக்கு வந்து 1 காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெராபி, அதாவது பிபிடி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பாஸ் பண்ணிருக்கணும். இந்த வேலைக்கு எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ மூலமாக அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் எல்டர்லி கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் உதிரமேரூர், அங்கே வந்து போஸ்டிங் போட போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் வந்து 13,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர், 1 காலியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து போஸ்ட் கிராஜுவேட் பிஜி டிகிரி வந்து சோசியாலஜி அல்லது சோசியல் ஒர்க்கர் அதில் வாங்கியிருக்கணும். அதோட அது போக 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலையை வந்து இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா நேஷனல் டொபேக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து போஸ்டிங் போட போகிறாங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் 23,800 ரூபாய். அடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த வேலைக்கு வந்து 1 காலியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி வித் 1 இயர் பிஜி டிப்ளமோ வந்து படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அது போக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டைப்ரைட்டிங், இங்கிலீஷ் அண்டு தமிழ் லாயர் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த வேலை வந்து இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா ஸ்டேட் பார் ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் காஞ்சிபுரம், அங்கே போஸ்டிங் போடுவாங்க. மாத சம்பளம் வந்து 13,500. அடுத்தது பார்த்திங்கன்னா லேபர் எம்எம்யூ டிரைவர், இந்த வேலை வந்து 1 காலியிடம். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிட்டு அது போக ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். இந்த வேலை இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. எங்கே போஸ்டிங்னா லேபர் எம்எம்யூ வெஹிக்கிள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் காஞ்சிபுரம், இந்த ஆஃபீஸில் போஸ்டிங் போடுவாங்க. மாத சம்பளம் 13,500 ரூபாய். அடுத்தது பார்த்திங்கன்னா இம்யூனிசேஷன் வேசன் கோல்டு செயின் மேனேஜர், இந்த வேலைக்கு 1 காலியிடம். கல்வி தகுதி வந்து மினிமம் வந்து குறைந்தபட்சம் வந்து கிராஜுவேஷன் டிகிரி படிச்சிருக்கணும், இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அல்லது சோசியல் சயின்சஸ் அல்லது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அல்லது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அல்லது ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேர் வந்து புகழ்பெற்ற நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இன்டர்வியூ மூலமாக ஆட்களை செலக்ட் பண்ணுவாங்க. எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா இம்யூனிசேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் வந்து காஞ்சிபுரத்தில் போஸ்டிங் போடுவாங்க. அடுத்தது வந்து ஆதரவு ஊழியர், அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப், 1 காலியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து 8ஆம் வகுப்பு படித்த அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இது வந்து நான் இன்டர்வியூ, அதாவது ஸ்க்ரூட்னிங் ஸ்கோரிங் ரெக்ரூட்டிங் பை ஸ்கோரிங் கிரிட்டீரியல் அந்த மெத்தடில் வந்து செலக்ட் பண்ண போகிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஒர்க்கிங் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் அர்பன் ஹெல்த் அண்டு வெல்னஸ் சென்டர் விஷ்ணு நகர், அங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 8,500 ரூபாய். அடுத்தது வந்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், இந்த வேலைக்கு வந்து 2 காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. கல்வித்தகுதி வந்து டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங்கு
அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது சாரி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் நர்சிங் காலேஜில் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அது வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சில் வந்து அங்கீகரித்த நிறுவனத்தில் படிச்சிருக்கணும். எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா, ஹெல்த் வெல்னஸ் சென்டர் செங்காடு ஸ்ரீபெரும்புதூர் 2, இந்த ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து போஸ்டிங் போடுவாங்க. மொத்தம் இருந்து 2 காலி இடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 18,000 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஆண்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2. இந்த வேலை வந்து 2 காலிகளும் ஒதுக்கியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் +2 வந்து பயாலஜி அல்லது பாட்டனி அண்ட் ஜுவாலஜியில் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து தமிழை வந்து மொழிப்பாடமாக 10ஆம் வகுப்பு எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது மஸ்ட் பாஸ் 2 இயர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் சர்டிஃபிகேட்டு அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங்கு ஆஃபர்டு பை ரெக்கக்னைஸ்டு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டு தனியார் நிறுவனம் அல்லது ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை அல்லது பல்கலைக்கழகங்கள் அல்லது இன்க்ளூடிங் காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கிராண்டட் பண்ணி பை வந்து டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அவங்க கொடுத்து சர்டிஃபிகேட் வைத்திருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கே வந்து விண்ணப்பிப்பது அப்படின்னா, நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் N-42A ரயில்வே ரோடு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் 501. இந்த அட்ரஸ்க்கு வந்து விரைவு தபால் பதிவு அஞ்சல் அல்லது நேரிலோ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து காஞ்சிபுரம் மாவட்டோட அதிகாரப்பூர்வ இணையதளமான kanjipuram.nic.in இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பூர்த்தி செஞ்சு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12/9/2024 மாலை 5:45 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். இது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். ஒரு வேலைக்கு 2 வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஒரு அப்ளிகேஷனில் தனித்தனியாக அப்ளை பண்ணுங்கள். 2 போட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இங்கே போட்டோ ஓட்டிக்கங்க. இங்கே வந்து உங்கள் பெயர், இங்கே வந்து உங்கள் அப்பா பெயர், பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் குறிப்பிடுங்க, பிறந்த தேதி மற்றும் வயது, விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், என்ன வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க, நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, அதோட மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியில் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி மட்டுமே நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு ஒரிஜினல்ஸ் வந்து அனுப்பிடாதீங்க. இன்டர்வியூக்கு மட்டும் இந்த ஒரிஜினல்ஸ் கொண்டு போனால் போதும். அடுத்தது ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டோட ஜெராக்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம். முன் அனுபவம் ஏதாவது இருந்தால் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி வந்து இணைக்கணும். உங்களுடைய தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி இரண்டையும் நோட் பண்ணி சைன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். விண்ணப்பத்தோட வந்து சமீபத்திய புகைப்படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வச்சு அனுப்புங்க. அதோட நேர்கனவே சொன்ன மாதிரி சுய சான்றப்பம் வந்து கண்டிப்பாக எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் போடணும். அதுபோல் நேர்காலின் போது மட்டும் நீங்கள் அசல் சான்றிதழ் வந்து கொண்டு போனால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ லைக் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மற்ற நண்பர்களுக்கும் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வேலை வாய்ப்புகள் யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.